வணக்கம் ஒரு குருவும் சீடனும் அடர்ந்த காடு வழியாக நடந்து போய்கிட்டு இருந்தாங்க இரவு நேரம் வந்துடுச்சு ஒரு மரத்தோட அடியில் தூங்கிட்டு காலையில் நடைபயணத்தை தொடரலாம்னு முடிவு செஞ்சு ஒரு மரத்தை தேர்ந்தெடுத்து அதன் அடியில் தூங்குனாங்க மறுநாள் பொழுது விடிஞ்சது குருவும் சீடனும் ஆற்றுல குளித்தாங்க ரெண்டு பேரும் சூரியனை வணங்கினாங்க அப்போ சூரிய பகவான் குரு முன்னாடி தோன்றி உங்கள் வணக்கத்தை நான் ஏற்றுக்கிட்டேன் இன்றைக்கி ஒரு ராஜநாகத்தால் தீண்டப்பட்டு உங்கள் சீடனோட உயிர் போயிடும் முடிஞ்சா உங்கள் குரு வலிமையால் அவளை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி சூரியன் போயிட்டாரு சூரியனுக்கு நன்றி சொல்லிட்டு சீடனை கவலையோடு குரு பார்த்தார் ரெண்டு பேரும் சிறிது பழங்களை சாப்பிட்டதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற கோவிலில் சாமி கும்பிட்டாங்க அதுக்கப்புறம் காட்டில் தங்கள் நடைபயணத்தை அவங்க தொடர்ந்தாங்க கொஞ்சம் கலைப்பு ஏற்பட்ட காரணத்தினால ரெண்டு பேரும் ஒரு மரத்தடியில் உட்காந்தாங்க சீடன் தூங்கிட்டான் ஆனால் குரு தூங்கலை சீடனோட உயிரை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தார் குரு அப்போ ஒரு ராஜநாகம் படம் எடுத்தபடி சீடனை கொல்ல வந்தது இதை பார்த்து நடுங்கி போன குரு ராஜநாகமே நில் அப்படின்னு ஆணையிட்டார் ராஜநாகமும் குருவோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அங்கேயே நின்றுது குரு ராஜநாகத்தை பார்த்து நீ என் சீடனோட உயிரை எடுக்க தான் வந்திருக்கு அப்படின்றது எனக்கு தெரியும் குரு பக்தி மிகுந்த சீடனை காப்பாற்றுறது ஒரு குருவோட கடமை அதனால் என் சீடனோட உயிரை எடுக்க நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு குரு தடுத்தார் அப்போ ராஜனாகும் பேசுச்சு குருவே உங்கள் சீடனோட கழுத்தில் என் நாக்க வச்சு ரத்தத்தை உறிஞ்சி எடுக்கணும் அப்படின்றது எனக்கு எம்மன் கிட்டே கட்டலை உடனே குரு என் சீடனோட ரத்தத்தை உறிஞ்சி எடுக்கணும் அப்படின்றது தானே உனக்கு உனக்கிட்ட கட்டளை சரி கொஞ்சம் பொறுமையாயிரு நானே அவனது ரத்தத்தை உனக்கு ஊட்டுறேன் அதை உறிஞ்சதுக்கப்புறம் நீ உன் கடமையை செஞ்ச பலனை அடைஞ்சிடுவேன் அப்படின்னு சொன்னார் குரு ஒரு சின்ன கத்தியை எடுத்த குரு அதை சீடனோட கழுத்தில் வச்சு ரத்தம் வர வரைக்கும் கீறி விட்டார் தன் கழுத்துல ஏதோ ஒன்று கூர்மையா கீறுதே அப்படின்னு உணர்ந்த சீடன் கண் விழிச்சு பார்த்தான் குரு தன் கழுத்துல கத்தியை வச்சு கீறுவதை பார்த்ததுக்கு அப்புறம் சிறிதும் அதிர்ச்சி அடையாம தன் கண்களை மூடிக்கிட்டு படுத்தபடியே இருந்தான் சீடன் சீடனின் ரத்தத்தை எடுத்த குரு அதை ராஜநாகத்துக்கு ஓட்டி விட்டாரு குருவோட சாபத்துக்கு நம்ம ஆளாகாம நம் கடமை நிறைவேறிடுச்சு அப்படின்ற மகிழ்ச்சியோட ராஜநாகமும் ரத்தத்தை உறிஞ்சிட்டு அங்கிருந்து போயிடுச்சு குருவும் சீடனோட உயிரை காப்பாற்றிய நிம்மதியோடு பச்சிலை சாற்றை பிழிஞ்சி சீடனோட கழுத்தில் உள்ள காயத்தில் போட்டுட்டு நிம்மதியோடு தூங்க போயிட்டாரு கொஞ்ச நேரம் தூக்கத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் எழுந்தாங்க அப்ப சீடன் தன் கழுத்தில் மூலிகை கட்டு போட்டுருக்கிறத தொட்டு பார்த்துட்டு அதை பற்றி குருக்கிட்ட எதுவுமே கேட்காம குருவே நாம் நடைப்பயணத்தை தொடரலாமா அப்படின்னு கேட்டான் சீடனே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ தூங்கும்போது நான் உன் கழுத்துல கத்தி வச்சினே நீ என்ன நினச்ச உனக்கு பயமே வரலையா அப்படின்னு குரு புன்னகையோட கேட்டார் குருவே என் கழுத்துல ஏதோ கீறுவதை மாதிரி உணர்ந்தேன் கண் விழிச்சும் பார்த்தேன் நீங்கள் கையில் கத்தியோட என் கழுத்தை அறுக்கிறீங்க அப்படின்றதையும் பார்த்தேன் ஆனால் என் குருநாதர் எனக்கு எந்த கெடிலும் செய்ய மாட்டீங்க அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும் தான் நான் நிம்மதியாக தூங்கிட்டேன் இப்ப எழுந்ததுக்கப்புறம் அப்புறம் என் கழுத்துல உள்ள மூலிகைகளை பார்த்தேன் என் குருநாதர் ஆகிய உங்களுக்கு என் உயிர் உள்ளம் அனைத்தும் அர்ப்பணம் அதனால எனக்கு எதை பற்றியுமே கவலை இல்லை அப்படின்னு சொன்னால் சீட இந்த கதையில நாம தான் சீடர்கள் கடவுள் தான் நம்மளோட குரு தான் நம்மளோட விதி நமக்கு விதிப்படி தான் நல்லதும் கெட்டதும் நடக்கும் எல்லாத்துக்கும் இறைவன் தான் பொறுப்பு அப்படின்னு அவனை சரணடைஞ்சிட்டா கவலையே இல்லாமல் நிம்மதியாக வாழலாம் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்க இதை கேட்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம்